பிறகு அரசு சாரா இயக்கங்கள் இருக்கின்றன இப்போ உதாரணமாக தமிழ் ஆரவாரியம் போன்றவர்கள்லாம் என்ன செய்கிறார்கள் நிறைய பங்களிப்பை வழங்கியிருக்கின்றார்கள் இதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது காரணம் நம்முடைய சமூகம் அந்த ஒரு சமூகமாக நம்ம சேர்ந்து செய்கின்ற பொழுது வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இல்லையா ஸோ அதனால் எல்லா கோணங்களிலும் அந்த அழுத்தங்கள் இருக்கின்றன ஆசிரியர் சங்கங்கள் அவங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கின்றார்கள் பள்ளி வாரியங்கள் எல்பிஎஸ் சொல்கிறோம் இல்லையா அவர்களுடைய பங்களிப்பை செய்திருக்கின்றார்கள் ஊடகங்கள் முக்கியமாக ஊடகங்கள் வந்து பாராட்டணும் ஒரு காலக்கடுத்து தமிழ் பள்ளி கொடுத்தது கொஞ்ச நாள் எல்லாம் பயங்கரமாக போடுவாங்க இல்லையா ரொம்ப மோசமாக இருக்காங்க அப்படி இப்படி இல்லை அதுவே வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கும் ஆனால் இப்போ உள்ள காலக்கட்டத்தில் ஒரு ஒரு பத்தாண்டுகளில் பார்க்கும் போது நானே சிலர் பாராட்டியிருக்கேன் நண்பர்களை நிம்மையை நல்லா எழுதுருக்கீயா இது ஏன் மோட்டிவேட் பண்ணுவேன் ஆளுங்களுக்கு அப்படின்ட்டு இல்லையா ஸோ ஏன்னா சக்ஸஸ் தோறி நிறைய இருக்குது நம்மக்கிட்ட வெற்றி அடையாளங்கள் நிறைய இருக்குது ஆனால் அதை சொல்லாமல் சின்ன அந்த ஒரு ஒரு மோசமான விஷயத்தை பெருசாகி போடக்கூடாது இல்லையா பட் நம்ம பார்க்குறோம் நாட்டில் இருபது விழுக்காட்டு இந்தியர்கள் மருத்துவர்களை இந்தியர்கள் தான் இல்லையா இருபது விழுக்காட்டு லாயர்கள் வந்து இந்தியர்கள் தான் மோசமாக அவ்வளோ நம்ம தான் டாப்ளர்கும் நம்ம தான் இல்லைங்களா என்ன சொல்கிறீங்க பிரகாஷ்ரா ஆ அதனால் நம்ம வந்து எல்லாத்தையும் வரலாற்று படிக்கக்கூடியவர்கள் ஸோ சாதனை படிக்கக்கூடிய நாம் ஸோ அதனால் இந்த சக்ஸஸ் ஸ்டோரி நிறையா சொல்லணும் இல்லையா அப்போ மாணவர்கள் தான் வெளிநாட்டுக்கு போகிறாங்க பரிசுகள் வாங்குறாங்க போட்டியில் கலந்துக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான தமிழ் பள்ளியில் மாணவர்களை உண்மையிலே அன்றைக்கி ஒரு ஆசிரியர் சொன்னார் அவங்களுடைய புக்காக டயரால் வந்து அவங்க அவங்க ஆசிரியர்கள் சொல்கிறாங்களாம் அவங்க நலாயக்காரங்க ஏ அப்போ ஆசிரியர் ஜடி தமிழ் தமிழ்னே அப்படின்னு மச்சப்பான்னு ஆள் ஆடி வராங்கண்ணே போய் புக்கி புகி சம்பாசனால் லூ நகர துணியாக அடி வரோம் புகில அப்படின்னு சும்மா அப்படின்னா அப்படின்னு கித்தா போட் மச்ச மச்ச அப்போ தேடி இல்லை உண்மையில் இது உண்மையில் ஒரு ஆசை சொல்கிறார் அப்போது நமக்கு ஆற்றல் இருக்குது நம்ம மாணவர்களுக்கு ஆற்றல் இருக்குது தூண்டுகோள் தான் தேவை அவங்களுக்கு வழிகாட்டல் தேவை இது இருந்துச்சுன்னா நல்லா செய்வாங்க ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆ இது ஒரு இது ஒரு அவர் ஐசி வைக்கிறதுக்காக நான் சொல்லலை பிரதமரோட நல்ல திட்டங்கள்லாம் இது ஒன்று இல்லையா உருப்படியான திட்டங்கள்லாம் இது ஒன்று ஆ என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அவர் நான் ஜோன் நீங்கள் அங்கே அந்த தான் உங்கள் பள்ளி தானே ஆ ஜோனோட பள்ளியில் ஜான் போஸ்கோ பள்ளியில் தான் ஆ தமிழ் பள்ளி சரி இப்போ நீங்கள் கின்றாரா இல்லையா ஓ சரி சரி அப்போ இந்த கின்ாராரா தமிழ் பள்ளியில் அவர் ஜோன் போஸ்கோ அங்கே தான் இருந்தார் அங்கே தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது அப்பொழுது தான் அவர் அறிவித்தார் அதாவது தமிழ் பள்ளியை மேம்பாடு படுத்துவதற்காக நிச்சயமாக ஒரு ஒரு ப்ளூ புரியன் நமக்கு தேவை அது ஒரு பிளான் தேவை நமக்கு அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த நிகழ்ச்சியில் தான் பிறகு பார்த்திங்கன்னா அவர் மே நினைக்கிறேன் மே ரெண்டாயிரத்தி பதி பனிரெண்டு மே இது ஜனவரியில் நடந்தது மே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு தானே இளைஞலேன்னு அதில் இருக்கார் ஸோ மே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் என்ன செய்தாருக்கா அவர் பேராசிரியர் என்எஸ் ராஜேந்திரன் அவர்களை தேர்வு செய்து தமிழ் பள்ளிகளை பற்றி ஒரு ஆய்வுகளை ஆய்வு ஆய்வினை மேற்கொண்டு அந்த ஆய்வின் அடிப்படையாக எப்படி நாம் தமிழ் பள்ளிகளை மேலும் மேம்படுத்தலாம் என்று செய்துபடியாக கேட்டுக்கொண்டார் ஆனால் நான் வரலாற்றில் எந்த ஒரு பிரதரபும் அதை செய்யலை இல்லைங்களா சிற்பில் அவர் பாராட்டணும் ரெண்டாயிரத்தி பதிமூணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு முக்கியமான நிகழ்வு நமக்கு ஏன்னா வரலாற்றிலே நமக்கு வந்து கல்வித்துறையில் வந்து ஒரு துணை அமைச்சர் கிடைச்சது கிடையாது இல்லைங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு துணை கல்வித்துறை அமைச்சர் கிடைச்சார் இல்லைங்களா இதுக்கு முன்னால் கிடையாது அது இதுவும் நமக்கு வந்து ஒரு சாதனை என்று தான் சொல்ல வேண்டும் நல்லா சிவர் ஓகே சரிங்க இப்போது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இப்போ தத்து ஸ்ரீ நஜீப் அவர்கள் வந்து பிரதமராக வந்த பிறகு அவர் நிறைய செய்ததில் என்னென்ன பார்க்குறான்னாக்கா எவ்வளோ வழங்கியிருக்கிறான்னு பார்க்குறோம் அவருடைய இது வரைக்கும் பார்க்கும்போது இது எழுநூற்று நாற்பது மில்லியனில் சாரி அறுநூற்று நாற்பதில் எழுநூற்றி நாற்பது இதுக்கு ஒரு ஒரு ஏழு சேர்க்க ஒன்றை சேர்க்க பிறந்துவிட்டேன் நான் அதை தான் அமுக்கலை இதுக்கு இதில் மட்டும்தான் சரி ஸோ அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் என்ன செய்தார்னா முதல்ல வந்து வந்தப்போ நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து பதினொன்று வரையில் நினைக்கிறேன் ஏறக்குறைய முந்நூற்று நாற்பது மில்லியன்மோ ஒதுக்கி இருந்தாங்க பிறகு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு நூறு நூறு மில்லியன் ரெண்டு ஆண்டுகள் வந்து நூறு நூறு மில்லியன் பட்ஜெட்டில் சொன்னாங்க அப்புறம் தொடர்ந்து நான்கு ஆண்டுகள் ஐம்பது 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 எல்லாம் பார்த்தீங்கன்னா எழுநூற்று நாற்பது மில்லியன் ஒதுக்கப்பட்டது ஆனால் ஒதுக்கப்பட்டது ஒதுக்கப்பட்டது தான் இல்லையா நீங்கள் பயன்படு எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது ஏன்னா நான் வந்து அப்போ ஜபத்தைப்பட்டிடிக்கா விழாவில் வேலை செய்யும்போது இங்கே புள்ளவப்புக்காரனா அப்போ ஸ்கூலில் தமிழும் இல்லை நான் ஒரு தான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேச்சர் தமிழ் பள்ளி வந்து வேர்ல்ட் பேங்க் காசில் கட்ட பணம் வந்தது நமக்கு இப்போ வேர்ல்ட் பேங்க் காசில் பணம் வந்த பிறகு நாயக்காரர்கள் வந்து சாமான்யா இருக்குல்ல இல்லை நான் ஏறவு கூட நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் மாதிரி தான் வேலை செய்கிறாங்க இப்போ ஸோ அவங்க பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல அந்த பள்ளிக்கூடத்தை வந்து ஒரு எல் ஷேப்பில் உள்ள கட்டணும் அது பிளானில் எல் ஷேப் இருந்துச்சு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவன் பேசிக்கிறானுங்க அந்த இல்லை பேசிக்கிறாங்க நான் அப்போ தான் புதுசாக ஒரு ரெண்டு மாதம் தான் அங்கே போய் அது வீட்டிங்கள சொன்னாங்க அப்பா உக்கா புடாப்பா தூக்கி பையன் பைய பக்கிசானலாம் அப்படின்றானுங்க இது அபேஸ் பரோ அப்படின்னு அப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா அது அது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதிரி தான் கட்ட பார்த்தானுங்க இப்போ நான் சொன்னேன் இது வேர்ல்ட் பேங்க் காசு நீ வந்து இந்த மாதிரி அணியம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அப்புறம் தான் சொன்னால் இல்லை இல்லை இங்கே கட்ட முடியாது ஏழு போட முடியாது இங்கே வந்து கொஞ்சம் இடிக்குது அப்படின்னு பரவாயில்ல நீ இந்த மூணு மாதிரி நாலு மாடியாக கட்டி கொடு மேலே ஏற்றலாம்ல இப்படி போக முடியாட்டா அப்படின்னா அப்புறம் அதுக்கு அப்படிதான் அப்பயும் காசு வந்து மலாய் ஸ்கூல் கூத்திட்டாங்க ஸோ இந்த மாதிரி தான் அப்போ நமக்கு ஒதுக்கப்பட்ட பணம் நம்ம வந்து அதை பயன்படுத்தவில்லை என்றால் நிச்சயமாக அவர் வேறு வழியில் அவங்க பயன்படுத்தி தான் தீருவாங்க ஸோ அதை தான் நடக்குது அது இது வந்து ஆ இது வந்து அப்போ புதிய பார்வை என்ற இப்போ இல்லை இல்லையா இருக்குங்களா இல்லை சரி அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த பத்திரிகை வெளியே வந்தது சரிங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது தமிழ் பள்ளிகள் வந்து வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு படுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது சில பள்ளிக்கூடங்கள் மாற்றப்பட்டு விட்டன சில பள்ளிக்கூடங்கள் இன்னும் இருக்கின்றது ஏழு புதிய பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கான முதல் முதல்ல பரிந்துரை செய்தது பிரதமர் தான் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் அவர் செய்தார் ஏழு பள்ளிக்கூடம் தமிழ் பள்ளிக்கூடம் வந்து இதுக்கு முன்னால் கட்டுறதே கிடையாது மூடுறதுக்கு தான் இருந்தாங்க எல்லாமே இல்லையா ஸோ எல்லாம் நேஷ்னல் டேத்தை போயிடும் அப்படின்னு பார்த்தாங்க ஆனால் இவர் வந்த பிறகு தான் ஏழு பள்ளிக்கூடங்களுக்கு அனுமதி வழங்கினார் அதில் ஒன்று பயபசார் கோ சாரகபாணி பள்ளிக்கூடம் இல்லையா ஸோ அப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது மற்றொன்று ஏறக்குறைய ஒரு எண்பது விழுக்காடு முடிந்து விட்டது என்று நினைக்கின்றேன் தபான் சத்துஷா கிழயங்களில் வந்து ஏறக்குறைய கட்டி முடிக்க போகின்றார்கள் மற்ற இருக்கின்ற அந்த ஐந்து பள்ளிக்கூடங்கள் இளைஞர்களுக்கு தான் தெரியும் அவர் தான் அமைச்சர் கிட்டே இருக்கார் இல்லையா இல்லை இளைஞர் எப்படி இருக்காரு எப்படி இருக்கு சரி கட்டி கொண்டிருக்க கட்டுவார்கள் என்று நம்புகின்றோம் சரி சரி இல்லை கட்டுவாங்க கட்டுவாங்க

ஸோ அதே போல் புதுடெல்லி காமன்வெல்த் என்ன சொல்கிறோம் சதுரங்க போட்டியிலும் அவர்கள் வெற்றி பெற்ற மாணவர்கள் இருக்குது இன்னும் நிறைய நம்மளுடைய சக்ஸஸ் ஸ்டோரி நிறைய இருக்குது வெற்றியாளர்களுடைய வரலாறு கதை சரி ஆக மற்றொன்று பார்த்தீங்களாட்டால் இது நம்மளுடைய சிந்தனைக்காக நிபுணர் இருக்குது நிமிஷம் இருக்கா சரி ஓகே சரியாக இருக்கும் ஸோ அப்போ இந்த பள்ளி நான் என்ன சொல்ல தமிழ் தமிழுடைய நம்ம கதை வரலாறு பேசிட்டு போகிறதே புண்ணியல்ல அவங்க தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு நமக்கு இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் சரி இந்த தமிழ் கல்வி இவ்வளவு நம்ம முயற்சி பண்ணி எல்லாம் வாழ வைத்து கொண்டிருக்கிறோமே எந்த அளவுக்கு மாணவர்கள் தமிழ் பாடத்தை எடுக்கிறார்கள் இல்லையா ஸோ அதை பார்க்குறோம் ஏறக்குறைய தமிழ் பள்ளியிலேருந்து பதினைந்தாயிரம் மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிக்கு போகிறார்கள் சராசரி தான் இது ஒரு ஒரு ராஃப் எஸ்டிமேஷன் தான் குறவாக இருக்கும் கூடிய இருக்கலாம் ஸோ ஒரு சில ஆண்டுகளில் பதினாறாயிரம் இருக்குது சிலந்த பதினான்காயிரம் இருக்குது ஸோ அப்போ பதினைந்தாயிரம் மாணவர்கள் போகின்றார்கள் அவர்களும் நீங்கள் பார்த்துக்கிட்டா இந்த ஆண்டு பதிமூறாய பதிமூன்றாயிரத்தி இருநூறு மாணவர்கள் வந்து பிஎம்ஆரில் பிடி த்ரீ தேர்வு எழுதுகிறார்கள் அதில் பார்த்திங்கன்னா எண்பத்தி எட்டு விழுக்காடு மாணவர்கள் வந்து தமிழ் எடுக்கிறாங்க பிறகு எஸ்பிஎம் தேர்வுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தொள்ளாயிரத்தி இரு இருநூறு மாணவர்கள் மட்டும்தான் எடுக்கிறார்கள் ஆகவே அறுபத்தி ஒரு விழுக்காட்டு மாணவர்கள் எடுக்கிறார்கள் சரிதானே புள்ளி கணக்கு சரிதான் நினைக்கிறேன் சரி அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்டிபிஎம் தேர்வில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நானூற்றி ஐம்பது மாணவர்கள் தான் தமிழ் எடுக்கிறார்கள் அப்போது ஏறக்குறைய ஒரு த்ரீ பர்சன்ட் தான் வருது இல்லையா மேலே போக 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 நம்முடைய அந்த பாடத்தை அவர்கள் படிப்பதற்கான புலி எண்ணிக்கைகள் குறைந்து கொண்டு போகின்ற சரிந்து கொண்டு இருக்கின்றன அடுத்து போங்கயா மெசேஜ் அனுப்பிட்டாங்களா இல்லை பேசுவோம் 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 அதை பிடிச்சிடும் சரி அப்போ பல்கலைக்கழகத்தை தமிழ் என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இப்போ இது இருக்கிற மூன்று பல்கலைக்கழகத்தை தான் முழுமையாக தமிழ் சொல்லிக் கொடுக்கிறார்கள் இல்லையா ஒன்று மலையா பல்கலைத்துல ரெண்டு இடத்துல இருக்குது ஒன்று வந்து இந்தியாவில் துறை இது அடுத்தது எங்களுடைய புலத்தில் இப்போ நான் இல்லை இருந்தாலும் சொல்லிக்கலாம் சரி வா மொழியியல் புலம் மொழியல் புலம்னு ஒன்று இருக்குது ஸோ அதில் மாணவர்கள் பார்க்கலாம் அப்போ இந்த மலையாள பல்கலைத்தில் இங்கே வந்து பன்னிரெண்டு மாணவர்கள் இந்த ஆண்டு படி பன்னிட்டு கொண்டு இருக்கிறார்கள் பன்னிரெண்டு தானே தெரியல நினைக்கிறேன் படத்தில் சொன்னாங்க பன்னிரெண்டு அதுக்குள்ளே யாரும் கால்விட்டு போயிட்டாங்களா தெரியாது ஏன்னா இப்போ மொழி மொழியல் படத்தில் பத்து பேர் வந்தாங்க அதில் ஒரு ஆள் போயிட்டாங்க ஏன்னா போகிறது வந்து அவங்களுக்கு வந்து படிக்க இஷ்டம் இல்லாமல் இல்லை வசதி இல்லாத குழந்தைகள் அல்லது மாணவர்கள் குடும்பத்தில் சிக்கல்கள் இருக்குது பல நாங்களும் முயற்சி பண்ணோம் எப்படியாச்சும் உதவி செய்யலான்னு முடியல ஸோ நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு போயிட்டாங்க ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து மனநிலை சரியில்லாத அவங்க ஒருத்தவங்க தான் அந்த அவங்க அம்மா பார்க்க முடியும் ஸோ அதுக்காக அந்த அந்த பெண் வந்து அந்த மாணவி அந்த அவங்கள படிப்பை தியாகம் செய்துவிட்டு போயிட்டாங்க அப்போ ஒன்பது மாணவர்கள் தான் இருக்காங்க இப்போது உப்ஸியில் பார்த்திங்கன்னா இருபது மாணவர்கள் இருக்கிறார்கள் அங்கே ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கணக்கெடுத்து எனக்குரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று மா ஒரு மாணவர்கள் தான் இருப்பாங்க ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் தான் வந்து பல்கலைக்கழகத்தை தமிழ் படிக்கிறார்கள் ஸோ அவுட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் பதினஞ்சாயிரம் மாணவர்கள் இருந்து நாற்பது பேர் மாணவர்களத மட்டும்தான் தமிழ் முழுமையாக படிக்கிறார்கள் ஸோ இது நமக்கு சித்திக்க வேண்டிய ஒன்று இல்லையா ஆனால் நிச்சயமாக மற்ற துறைக்கும் அவங்க போகுது போகுதான் தமிழை கண்டிப்பாக படிக்கணும்னு ஒரு கட்டாயம் கிடையாது ஆனால் அதுக்கு ஆர்வம் வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்னும் மற்ற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது நிறைய இடையில் பார்த்திங்கன்னா நிறைய இடைஞ்சல்கள் இருக்குது அவங்க மனு சேர்க்கின்ற பொழுது இந்த மாணவர்களுக்கு அவங்க ஒன்று கேட்க கிடைக்காது வேறு காசு கொடுப்பாங்க தமிழ் இருந்தும் தமிழ் கொடுக்க மாட்டாங்க இப்படியெல்லாம் நிறைய நடக்கும் ஸோ இதில் கண்மடிக்கிறதுக்கு நமக்கு யாருமே கிடையாது இல்லையா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பல அடுக்குகள் பல அடுக்குகளை தாண்டி தான் அவங்க வரணும் ஸோ இதெல்லாம் பல சிக்கல்கள் இருக்குது ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா மேலே போகும்போது என்ன காரணம் சரி இப்போது இந்த இந்த மாணவர்களை பற்றி நம்ம நினைக்கின்ற பொழுது அதுக்கு முன்பாக இது ஆசிரியர் பணி தரத்துக்கு போகிறதுக்கு முன்பாக இந்த மாணவர்களை பற்றி நினைக்கின்ற பொழுது ஏன் வந்து பிற்பாலானவர்கள் நீங்கள் ஐயா கேட்டீங்க இல்லையா ஏன் பிறபாலானவர்கள் தமிழ் போட்ட பாடத்தை இல்லை இப்போ எடுத்த பாடம் எடுக்கிற மாணவர்கள் கூட என்ன செய்வார்கள் என்றால் முதல் வகுப்பில் நான் பல இடத்துல இது அனுபவம் இருக்குது எனக்கு பதினஞ்சு ஆண்டுகளாக இருக்குது முதல் வகுப்பில் நாங்கள் போனோடனே அறிமுகம் செய்வோம் ஓகே நம்மளோட தமிழ் இப்படி இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்கலாம் சொல்லி சிலபஸ்லாம் அப்படி இருக்குது நீங்கள்லாம் நல்லா படிக்கணும் அப்படிலாம் சொல்லுவோம் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் கடைசியாக ஒரு கேள்வி கேட்பாங்க யாராச்சும் ஒரு கேட்பாங்க சார் நாங்கள் படித்தா என்ன வேலை போவோம் அப்படின்னு அது அது கேள்வி கண்டிப்பாக வரும் தானே வராங்க இல்லையா ஸோ அண்ட் ப்ரோடக்ட் என்னது கடைசியில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஒரு ஒருத்தரும் சம்பாதிக்கணும் இல்லையா குறைஞ்சது வாழ்க்கையில் அவனை வந்து சிரமப்படாமல் வாழ்வதற்காக சம்பாதிக்கணும் சரி நான் இந்த காசு முடிச்சுட்டு போனால் நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேள்வி ஸோ ஆக இதில் நம்ம நம்மளும் சமுதாயமும் அதில் வந்து அக்கறைப்படணும் நம்ம வந்து சும்மா இங்கே படிக்கல படிக்கலை படிக்கலன்னு சொல்கிறது தப்பு இப்போ வெளியில் வருகின்ற பொழுது தமிழை முழுமையாக படித்து வருபவர்களுக்கு தமிழ் சார்ந்த என்ன தொழில்களை நாம் அவர்கள் தயார் பண்ணி வச்சுருக்கோம்